ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டோபா அகாடமிலேருந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ ஸ்கெடியூல் த்ரீக்குண்டான சிலபஸ் நான் இந்த வீடியோ பதில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்து ஆன்லைன் துறை எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கெடியூல் த்ரீக்குண்டான சிலபஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் டூ வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஜிகே டெஸ்ட் நேற்று நைட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ பதிவு கொடுப்பேன். அந்த வீடியோ பதிவில் அதுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் ஓகேவா? ஸோ ஸ்கெடியூல் டூக்குண்டான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் உங்களுக்கு நான் அதை அனுப்பிடுவேன். ஸோ நீங்கள் அதை வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து இங்கிலீஷில் வந்து கன்வே பண்ணுறதுக்கு விஜய் சாருக்கு இப்போ வந்து டைம் இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால, ஸோ அதனால் உங்களுக்கு அதுக்குண்டான ஸ்கெடியூல் டூக்குண்டான இங்கிலீஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுத்துருவேன். அதை நீங்கள் டெஸ்ட் எழுதி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா? அடுத்து ஸ்கெடியூல் த்ரீக்குண்டான சிலபஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் மண்டே தான் உங்களுக்கு டெஸ்ட்டு எப்பயுமே. ஸோ டிசம்பர் 3 டெஸ்ட் ஓகேங்களா? டைமிங் எப்போ அப்படிங்கிறத நான் வந்து சண்டே வந்து பிஃபோராக வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ மண்டே எக்ஸாம் அதை மட்டும் பார்த்துங்க. எப்போ டைமிங்கிறது நான் சண்டே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் சரிங்களா? இல்லையா மிடில் வந்து மேக்ஸிமம் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா? ஓகே, ஸ்கெடியூல் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 9th புக்கு ஓகேங்களா? ஸோ என்னது 9th புக்கு, ஃபஸ்ட் டேர்ம் புக்கு ஓகேங்களா? ஃபஸ்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து, திருக்குறள், திராவிட மொழிகள், மாமரம் இந்த 4 இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம், பாஞ்சாலி சபதம், இக்கால கவிதைகள், கண்ணதாசன் கவி இன்பம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓய்வும் பயனும், திருவிளையாடற் புராணம், கடற்பயணம், கிளன் கெல்லர் ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 3 பாடம் ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கில் ஓகேங்களா? செகண்ட் டேர்ம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், இன்பம், பெருந்தலைவர் காமராசர், மூவா ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 கலிங்கத்து பரணி, உலகளாவிய தமிழர், திருவிக்கா ஓகேவா? ஸோ இவங்க எது வரைக்கும் படிக்கணும் மொத்தம் இந்த ரெண்டும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் டேம் புக் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஓகேங்களா? இதில் வந்து இலக்கணம் படிக்க தேவையில்லை ஓகே, இலக்கணத்தை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இலக்கணம் இல்லாமல் மற்ற ஒரே நடை செய்யுள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணைப்படம் இதெல்லாமே நீங்கள் படிக்கணும். செகண்ட் டேம் புக்கில் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு மட்டும் படிச்சிங்கன்னா போதும், தேர்டு வந்து நம்ம அடுத்த ஸ்கெடியூலில் படிச்சிக்கலாம் ஓகேங்களா? இதுதான் தமிழுக்கு உண்டான போர்ஷன் ஓகேவா? 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி ஜிகேயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். ஏன்னா விஜய் சார் வந்து என்ன எதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அது டைப் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க என்னென்ன ஸ்கெடியூல் இருக்குது அப்படின்ட்டு. அவங்க டைப் பண்ணி அனுப்புவாங்க, அவங்க கொஞ்சம் வெளியில் இருக்கிறனால அவங்களால இது வந்து கொடுக்க முடியல ஓகேங்களா? அவங்க டைப் பண்ணி அனுப்புவாங்க, அனுப்பின அப்புறம் நான் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் நீங்கள் ஜிகேக்கு வந்து படிச்சுட்டு இருங்க ஓகேங்களா? ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து ஜியாகிரஃபி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்கெடியூல் வந்து ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பேன், செகண்ட் ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொடுத்துருப்பேன், இப்போ வந்து ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஜியாகிரஃபி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லெசன் நீங்கள் படிக்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள், வேளாண் தொழில், தொழிலகங்கள் ஓகேங்களா, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். ஸோ இந்த 4 பாடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே சைடில் நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேங்களா? என்னென்னது இந்திய வளங்கள், வேளாண் தொழில், தொழிலகங்கள், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் லெசன் நம்பர் 3, 4, 5, 6 ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்குங்க. இன் நேச்சுரல் ரிசோர்ஸ், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல், என்விரான்மெண்டல் இஷ்யூ ஓகேவா? ஸோ இந்த 4 லெசன் 3, 4, 5, 6 ஓகேங்களா? ஸோ ஜிகேயில் ஓகேங்களா? மேக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் டாபிக் நான் நடத்திட்டுருக்கேன் ஓகேங்களா? ஸோ அளவியல் டாபிக் நடத்திட்டுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணி போட்டேன். அடுத்து 4th சாப்டர் நான் இன்றைக்கி நான் போட்டுருவேன் ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் போடுற வரைக்கும் இருக்கிற 4 பார்ட் ஓகே, பார்ட் 1, 2, 3, 4 இதில் நடத்தின சம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அடுத்த வாரம் வந்து பார்த்தினா உங்களுக்கு மேக்ஸில் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா? எதுக்காக மெஷர்மெண்ட் இப்போ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ நான் போடும்போதே நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் டாபிக் ஈஸியாக நீங்கள் எந்த பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் கடைசியில் பார்க்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னாகும் அது அதனால் கோத்ரூ பண்ண முடியாது ஓகேங்களா? அதனால் கஷ்டமான டாபிக் இப்போ நான் அந்த சுட சுட நான் போடும்போதே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கற்றுக்கலாம். பின்னாடி இருக்கிற ஈஸியான சாப்டர் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ மெஷர்மெண்ட் அதாவது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அளவியல் டாப்பிக்கில் பார்ட் 1, 2, 3, 4 ஓகேங்களா? 4 பார்ட் ஓகேங்களா? ஓகே, கரண்ட் அஃபேர்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் கார்த்திக் சார் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் தனியாக, அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் தனியாகவே எடுத்துகிட்ருக்காங்க ஓகே. ஒவ்வொரு நாளைக்கும் 20-20 கரண்ட் அஃபேர்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்துட்ருக்காங்க, ப்ளஸ் ஸ்கீம் தனியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஸ்கெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் என்ன படிக்க போகிறீங்கன்னா ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 ஸ்கீமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. மொத்தம் 4 வீடியோவாக போட்டிருக்காங்க, பார்ட் 1, 2, 3, 4 ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கீம் இருக்கும், ஒவ்வொரு வீடியோலையும் 3 ஸ்கீம் இருக்கும். ஸோ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பார்ட்டும் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த 1 மார்க் அப்ஜெக்டிவ் டைப் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் பார்ட் 4 வரைக்கும் போட்டிருக்காங்க. அந்த பார்ட் 4
இப்போ வரைக்கும் போட்ட பார்ட் ஃபோர் வரைக்கும் இருக்கிற அந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு பார்ட் ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ நாளுக்கும் போது 80 கொஸ்டின்ஸாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக எழுதியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, இல்லைன்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும், இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு உண்டான ஸ்கெடியூல் இந்து அறநிலைத்துறை எக்ஸாமுக்கும் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஸ்கெடியூல் ஃபோர்லேருந்து உங்களுக்கு அந்த ஸ்கெடியூலோட சேர்ந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை சம்மந்தமான டாபிக் வந்து அதில் இன்க்ளூட் ஆகும் ஓகேவா. ஸோ ஸ்கெடியூல் ஃபோர்லேருந்து ஓகேவா, அதாவது டிசம்பர் மாதத்துலேருந்து வர ஸ்கெடியூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்து அறநிலைத்துறை சார்பாக இருக்கிற டாப்பிக்கும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அதை பற்றின டீச்சிங் வீடியோவும் வரும். அதை பற்றின டெஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அதாவது ஃபோர்த் ஸ்கெடியூலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த அறநிலைத்துறைக்கும் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு உண்டான இந்த வார ஸ்கெடியூல், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. அது இல்லாமல் நியூ புக்கில் இருக்கிற ஒரு 5-6 லெசன் நான் கொடுத்துருப்பேன், அது தமிழ் ரிப்போர்ட் சேனலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். அது ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஒரு நாளாக ஒரு பாடமாக முடிச்சுட்டு அது சைடில் வந்து அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணோட கிருஷ்ணன், தேங்க்யூ.